வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நேர்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 7/8/2021. இன்றைக்கு சமநோக்கு நாள், ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், ஆடி மாதம் 22ஆம் தேதி. இன்றைய தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிந்தனை, தன் அடக்கம் இல்லாதவன் பிறரை அடக்க முடியாது. தன்னடக்கம் இல்லாதவன் பிறரை அடக்க முடியாது. இன்றைக்கு சதுர்த்தசி, புனர்பூசம், சிதையோப்படி நாளாக இருக்கிறது. திருவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலிலே 5 வருட சேவை. திருவாடானை ஸ்ரீ சிநேகவல்லி அம்மன் வெண்ணைத்தாளி சேவை. தாகூர் நினைவு நாள், கலைஞர் கருணாநிதி நினைவு நாள். சனிக்கிழமை நல்ல நேரம், காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம், காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. சனிக்கிழமை ராகுகாலம், காலை 9:00 முதல் 10:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமியா இருக்குன்னா பூராட வருஷத்தினர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே ராகு, கடகத்திலே சூரியன், சிம்மத்திலே செவ்வாய், புதன், சுக்கிரன், ரிஷிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனீஸ்வரவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலம் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, பொறுமை அவசியம். எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். நோட்புக், எழுதுபொருள், உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் சிறந்த முன்னேற்றம் காணலாம். மாணவர் நலன் கூட முன்னேற்றம் கூட காத்திருக்கிறது. ஆண்புக்குரிய சந்திப்பினைகளும் நட்பு வழியிலே பலகாரங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். ஆண்பான ரிஷபராசினிகளே, உற்சாகம் கூடும், தொழில் வேகம் கூடும், ஆர்வம் கூடும். கலை ஆர்வம், தொழில் ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உடல்நலம் சீராகும். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் இடதுகால் வழி ஏற்படலாம். உரிய மருத்துவராசன் எடுத்துக் கொள்ளவும். அருள் வாக்கு சொல்வோர், குறி சொல்வோர், ஜாதகம் பார்ப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம். பெரிய மனது சந்திப்பினைகளை காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். உடல்நலத்திலும் அக்கறை காட்ட நாளாக இருக்கிறது. உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழியிலே உதவிகள் தாரமாக கிடைக்க காத்திருக்கிறது. பாசக்கரம் நேசக்கரம் காட்ட காத்திருக்கிறீர்கள். நட்பு வழியிலே பலகாரியங்களை சாதிக்கலாம். கலைத்துளி செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கடகராசினிகளே, சாதனைகளை செய்ய காத்திருக்கிறீர்கள். சோதனைகளை மாற்ற காத்திருக்கிறீர்கள். தட்டை கற்களை படிக்கிறகளாக மாற்ற காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள், புகழ்வார்கள். ஒரு சிலர் உங்களே பொறாமைப்படலாம், பிரச்சனை ஏற்படுத்தலாம். கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட்டு என்னாக போகிறது. உடல்நலம் சீராக மன கவலைகள் குறைய காத்திருக்கிறது. ஆண்பான சிம்மராசினிகளே, மனதிற்குள் இருக்கிறது பயம் ஏற்படலாம், நெல் ஏற்படலாம், பிரச்சனை ஏற்படலாம். அனைத்தையும் சமாளிக்க காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சின்னத்திரை வனத்திரை கலைஞர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சிறு தானியம், நவதானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஆண்பான கன்னிராசினியர்களே, எதிலும் கவனம் தேவை, எப்பொழுதும் கவனம் தேவை. உடலும் சீராக மன குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். தகவல்கள் தனவரம்பு கூட்டும். பெண்கள் வழியிலே தக்க சமயத்தில் உதவி எதிர்பார்க்கலாம். ஆண்பான துளராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும், காரிய வெற்றிகை கூட காத்திருக்கிறது. மனக்குழப்பங்கள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. அரசு வழியிலே அனுகூலம் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும், சிறப்பான உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது. திட்டங்களை நிறைவேற்றீர்கள், பல காரியங்களை சாதிக்க காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிறு தானியம், நவதானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏற்றுமை இருக்கும் சுமார லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளை, ஆதரவு கூடும், பொருள் ஆதாரம் சிறப்பாக இருக்கும். வணிக வளம் கூடும், வணிக லாபம் கூடும். தங்கம், வெள்ளி, வைரம் வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பிளாட்டினம் வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். நகை அடகுடிப்போர் கொடுத்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். எதிலும் பொறுமை அவசியம். பொறுமைதான் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளை, இரக்கப்படுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம். அடுத்தவர் பேச்சு நம்ப வேண்டாம். தீவிரமாக யோசித்து செயல்படுத்தவும். உங்களை சுற்றி பல பிரச்சனை வருவது போல் தெரிந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். உங்கள் தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக காத்திருக்கிறது. மருத்துவத்துறையினர், ஜோதிடத்துறை சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மகர ராசினியர்களே, நன்மைகள் பலப்படும், புலப்படும். காரிய வெற்றி கைகூடும்.
தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. பணிக்கு வெள்ளம் கூடும், வணிக லாபம் கூடும். மகளிர் வழியிலே கவனமாக பழகவும், கவனமாக பேசவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான கும்பராசினைகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. இருந்த இடத்திலே பலகாரங்களை சாகி காத்துக் கொண்டிருக்கிறீர்கள், சாதித்து விடுவீர்கள், அப்படித்தான் சொல்ல வேண்டும். நிம்மதி பெருமூச்சு விடலாம். தொழில் முன்னேற்றம், காரியமேற்றம் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் கூடுதல் வாய்ப்புகள் தர காத்திருக்கிறது. இசையில் நாடகத்துறையும் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மீனம் ராசினைகளை, உங்கள் துணிச்சல் பாராட்டப்படும், புகழப்படும். எல்லோரும் உங்களை பெருமைப்படுத்துவார்கள். புகழ் பாராட்ட குவிய காத்திருக்கிறது. இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். தகவல் பரிமாற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. விவசாயி பெருமக்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பசு மற்றும் காளைகளால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், கூடுதல் முன்னேற்றம் காணலாம், கூடுதல் லாபம் பெற காத்திருக்கிறீர்கள். ஆண்பானைகளை, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக புனர் பூச நட்சத்திரர்கள் மறை கொழுந்து வைத்து பூஜை செய்தால் கூடுதல் பலன் கிடைக்குமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புற விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.